தமிழகத்தில் 17,000 கோடி ரூபாய் முதலீட்டில் தனியார் நிறுவனங்கள் சார்பில் 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகிறது. அதன் நேரலை காட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருணே. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சி சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதிக்கு வருகை தந்திருக்கிறார். இங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழில்துறை சார்பான அரங்கங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது பார்வையிட்டு வருகிறார். அதன் தொடர்ச்சியாக தொழில்துறை சார்பாக 17,141 கோடி ரூபாய் முதலீட்டில் 55,054 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கிடும் வகையில் 35 தொழில் திட்டங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அதே போன்று 4,250 கோடி ரூபாய் முதலீட்டில் 21,630 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கிடும் வகையில் 9 தொழில் திட்டங்களுக்கு தமிழக முதலமைச்சர் அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் 7,117 கோடி ரூபாய் முதலீட்டில் 6,798 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கிடக்கூடிய வகையில் 5 திட்ட பணிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று தொடங்கி வைக்கிறார். அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக 49 திட்டங்களின் மூலம் 28,508 கோடி ரூபாய் முதலீட்டில் 83,482 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட தமிழக அரசு சார்பில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு தொழில் வழிகாட்டு நிறுவனத்தின் மேம்படுத்தப்பட்ட ஒற்றை சாளர இணையதளம் 2.0 தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று தொடங்கி வைக்கிறார். தற்போது உள்ள முதலீட்டாளர்களுக்கு மட்டுமல்லாமல் புதிய முதலீட்டாளர்களுக்கு வணிக புரிதலுக்கு தேவையான 100 மேற்பட்ட சேவைகளை இந்த இணையதளத்தில் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் முதலீடு செய்து செயல்படும் புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவனம் அமெரிக்க தமிழ் தொழில் முனைவோர் சங்கத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இந்த டிஜிட்டல் ஆக்சிலரேட்டர் திட்டம் மூலம் தமிழ்நாட்டில் புத்தாக்கம் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கான புத்தொழில் நிறுவனங்களுக்கு மானியம் வழங்கப்படுகிறது என்றும் தமிழ்நாடு அரசு இதற்காக 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த மானியத்திற்காக ஏறக்கூடிய 75 புத்தொழில் நிறுவனங்கள் விண்ணப்பத்தில் அவற்றில் 5 நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கான அனுமதி உத்தரவுகளையும் தமிழக முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் வழங்கியிருக்கிறார். அந்த நிறுவனங்களை பொறுத்தவரையில் கோஸ்டாக் நிறுவனம் 1 கோடி ரூபாய் முதலீடும், ஆஸ்திரியா டெக்னாலஜி நிறுவனம் 60.4 லட்சம் முதலீடுகளும், டாசிஃபயர் நிறுவனம் 44.40 லட்சமும், ஸ்வயர்பே நிறுவனம் 41.7 லட்சமும், அதே போன்று பிளித்தி நிறுவனம் 1 கோடி முதலீடுகளும் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட இருக்கின்றன. அதே போன்று உயர்தர உற்பத்தி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறையில் உள்ள தொழிலகங்களுக்கு விமானம் மற்றும் விமான இயந்திர பாகங்கள் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் ஒரு திறன்மிகு மையம் அமைக்க திட்டமிட்டிருப்பது, அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் தமிழக முதலமைச்சர் முன்னிலையில் டிஸ்கோ நிறுவனத்துடன் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 17,141 கோடி ரூபாய் முதலீட்டில் 55,054 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கிடக்கூடிய வகையில் 35 தொழில் திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழக முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்திடப்பட இருக்கின்றன. இந்த முதலீடுகள் பொறுத்தவரை மின் ஆலைகள், மின்னணுவியல் ஆலைகள், மோட்டார் வாகன உதிரி பாகங்கள், தொழில் பூங்காக்கள், தகவல் தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்ப சேவைகள், பொது உற்பத்தி, உணவு பதப்படுத்துதல், காலணிகள், மருத்துவ பொருட்கள், ஜவுளி உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் தலைமைச் செயலாளர் இறையன்பு, தொழில்துறை முதன்மை செயலாளர் முருகானந்தம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் தலைவர் அல்லது மேலாண்மை இயக்குநர் பங்கஜ்குமார் பன்சல், தொழில்துறை சிறப்பு செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன், தமிழ்நாடு தொழில் வழிகாட்டு நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் பூஜா குல்காரி உள்ளிட்ட தமிழக அரசின் முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிகழ்ச்சி மூலமாக மொத்தமாக 49 திட்டங்கள் மூலம் 28,508 கோடி ரூபாய் முதலீட்டில் 83,482 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கிட வகை செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி நந்தினி.